மகா நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறேன். இங்கே செட்டிநாட்டிலேருந்து நல்ல வெண்கலப் பொருள் நிறையா வந்திருப்பா, நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம்ப்பா. கையா உருளிப்பா, ரொம்ப பழமையான கையா உருளி. இந்த இது ஒரு 3-4 லிட்டர் பிடிக்கும் தண்ணி. இப்போ 9-10 இன்ச் இருக்குதுப்பா வயரம். உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வரும். நல்ல பாத்திரம் நல்லா இருக்குது. சவுண்டு வருங்க, எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு. இது அதுலேயே குட்டி கையா உருளிப்பா. இது 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இது சின்ன சைஸ் நல்லா இருக்குது. இது வெயிட்டாக 7 7.5 இன்ச் இருக்குது. பாயாவும் உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. இது நல்லா அழகாக இருக்கு பாருங்க. நிறைய கையா உருளி கேட்குறீங்க. இந்த வட்டம் நம்மளுக்கு 2 சின்ன சைஸ் கிடச்சிருக்கு. போன வட்டம் கிடச்சதெல்லாம் பெருசு பெருசு, அதெல்லாம் போயிடுச்சு. சின்ன சைஸு ரெண்டு அழகாக இருக்குதுப்பா. ரெண்டுமே இது கோபுர கலச விளக்குப்பா, லாக் டைப் விளக்கு. இதில் 7 அடுக்கு இருக்குது. இதை கீழே பாட்டத்துலேருந்து மேலே டாப் வரைக்குமே 7 அடுக்கு இருக்குது. லாக் டைப் பாருங்கள், பழைய காலத்து லாக் டைப்பு. இந்த திருப்பூர் இடத்துலாம் பார்த்தீங்களா எப்படி பள்ளம் எவ்வளோ வருஷம் இருக்குதுன்னு. ரெண்டாவதையும் கழட்ட முடியும், தனித்தனியாலும் கழட்ட முடியாது. மே டாப்பும் கீ டாப் மட்டும்தான் கழட்ட முடியும். அதில் அம்சமாக இருக்கணும் பாருங்க. நல்லா லாக் நல்லா டைட்டாக இருக்கும் இந்த அவ்வளோதே. இருபத்தி 3 இன்ச் இருக்குதுப்பா. கிட்டத்தட்ட 2 அடிக்கு 1 இன்ச் கம்மியாக இருக்குது. நல்லா கணா பெரிய விளக்கு. 4 இன்ச் 7 இன்ச் வருதுப்பா குறுக்க. நல்ல கணம் நல்ல வெயிட்டு. கோபுர கலச விளக்கு எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கு பாருங்க. பழைய காலத்து விளக்கு. இதெல்லாம் வெங்கல விளக்கு வார்ப்பே செஞ்சுருக்காங்க பாருங்க. ஒரே வார்ப்பு. இது புட்டுக்குடம்ப்பா, நல்லா பாலிச்சு போய் நல்லா இருக்குது. புட்டுக்குடம் அழகாக இருக்குது. உள்ளே வருது சில்லு வந்து வித்தியாசமாக இருக்கும். சில்லு ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப்பர் மாதிரி இருக்கு பாருங்க. பதிமூணு இன்ச்சு இருக்குப்பா குட்டுக்குடம். வெங்கல சர்வச்சம்புப்பா வெங்கல. இது சவுண்டு வருங்க எப்படி கேட்குது. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும்ப்பா. எண்ணெய் களையும் இது ஒரு 400 ml பிடிக்கும். இந்த எண்ணெய் களையும் இதெல்லாம் பாருங்க. 3 1/2 இன்ச் இருக்கு. உயரத்தை பாருங்க 5 இன்ச் இருக்கு. வாயகளை வந்து 3 இன்ச் இருக்குது. உயரம் வந்து 3 இன்ச் வருதுப்பா. வடைச்சட்டி வாங்க எவ்வளோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குன்னு. வெள்ளை ஓடு வடைச்சட்டிப்பா இது. கீழே பாருங்கள் பாதம்லாம் இருக்குது பாருங்கள். 4 பாதம் இருக்குது. ஒரே வார்ப்பு நல்ல வடைச்சட்டிப்பா. இது ஒரு 3-4 லிட்டர் தண்ணி பிடிக்கும். வடைச்சட்டி அடிச்சு காமிக்கும் பாருங்கள். எத்தனை இஞ்சி வருது வாயா. உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வருதுப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா முறிக்கரண்டி செட்டு செட்டாக கேட்டுக்கப்பா. இன்றைக்கி செட்டாக இல்லை, இந்த கரண்டி இருக்குது. ஒரு 5 கரண்டி இருக்குது. இதெல்லாம் இங்கே சாதம்லாம் அள்ளி போச்சுக்கிடலாம். மீன் கரண்டி சாதம் அள்ளி வச்சுக்கிடலாம். பொரியல் கரண்டி, குழம்பு கரண்டி, இந்த மாதிரி
அஞ்சு இருக்கு. அண்ணன் கவரண்டிய தவிர மற்ற கவரண்டியை போல இருக்குப்பா. பத்து பத்தே கால் இஞ்சி இருக்குப்பா. சின்ன கரண்டி பெரிய கரண்டி பார்த்தீங்கன்னா பதினாலு இஞ்சி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கரண்டி பதிமூணே கால் இஞ்சி இருக்கு. இந்த மீன் கரண்டி பார்த்தீங்கன்னா பதினாறு இஞ்சி வருது. இன்னொரு சின்ன கரண்டி வந்து பதினோரு இஞ்சி வருது. சிங்கள பவுலுப்பா இது, இந்த கும்பா மாதிரியே இருக்கக்கூடிய பவுல். நம்ம அழைச்சிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சு சாப்பாடும் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆறு 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 இஞ்சி வருது. இது மூணு இஞ்சி வருது உயரம். யானை பில்லுப்பா, நிறைய யானை பண்ணி கேட்டிருந்தீங்க. வெங்கலமணி நிலவாசலுக்கும் கோயில் பூச்சரம்புக்கும் கட்டுறதுக்கு கேட்டுருக்கீங்க. ஒன்று இருக்கு வாங்கிக்கோங்கப்பா. ஸ்நாக்ஸுக்கு நம்மப்பா வெங்கலம் நாலரை இஞ்சி இருக்கு. குபேரன் செலப்பா உள்ள மணி சவுண்ட் இருக்குது பாருங்க. உள்ள மணி இருக்கு, பழைய காலத்து குபேர செலை. ஆறு இஞ்சி இருக்குது பாருங்க உயரம். இந்த நல்லா அம்சமாக இருக்குது, நல்லா பெரிய சிலையாக இருக்குது. இது வந்து அன்னக்கரண்டி இப்போ பழைய காலத்து அன்னக்கரண்டி. இதில் ஒரு பாகம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இது காய் கட் பண்ணுறதுக்கு இது வச்சுக்கிறாங்கப்பா. வெங்கலம் பதிமூணு இஞ்சி இருக்குது பாருங்க. நீளம் வாயகலம் பார்த்திங்கன்னா எட்டு இஞ்சி இருக்குது. தயிர் செம்பு இது வந்து ஒரு ஆறு லிட்டர் பிடிக்கும். இது வந்து ஒரு முந்நூறு எம்எல் பிடிக்கும். வாயகுளம் பாருங்க நாலே கால் இஞ்சி இருக்குது. உயரம் நாலு இஞ்சி இருக்குது. அதில் சின்னது பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் இஞ்சி இருக்குது. வாயகுளம் உயரம் வந்து மூணே கால் இஞ்சி இருக்குது. முறித்தட்டுப்பா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நாலு முறித்தட்டு கிடச்சிருக்கு. பூராமே பாலிஷ் பண்ணி நல்லா இருக்கு பாருங்க. பூராமே கொள்ளுப்பற்றையில் செஞ்சது. நம்மக்கிட்ட வாங்கினவங்களுக்கு பூரா தெரியும் நல்லா இருக்குது. முடித்தட்டு நல்லா கனமாக நல்லா வெயிட்டாக இருக்குது பாருங்க. சவுண்டு பாருங்க ஒவ்வொரு தட்டுமே ரொம்ப நேரம் நிற்கும்ப்பா. வாயகலம் பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சி வருதுப்பா. உயரம் ரெண்டு இஞ்சி வருது. அதாவது கொஞ்சம் பெருசு. இது நல்ல கணம் கொள்ளுப்பட்டையில் செஞ்சது. இங்கே வருங்க பிடிச்சாதே சவுண்டு நிற்கும். இந்த அதிர்வு இங்கே வருங்க. நல்ல வெயிட்டு வெறுந்தட்டவே தூக்க முடியல அவ்வளோ கனமாக இருக்குது. பூராமே விஷமணி தட்டு. இது பத்தரை இஞ்சி இருக்குப்பா. உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி வருது. இது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி பிடிக்கும். அடிப்பாட்டை எப்பயுமே கனமாகவும் இந்த ரவுண்டு வந்து எப்பயுமே மெல்லிசாத்தே இருக்கும். அதே முறி பாத்திரம் கும்பா பிடிச்சே இருக்கும். பழைய காலத்து கும்பாவே இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வரும். அந்த காலத்தில் நம்ம ஊர் சைடெலாம் கூழ் கஞ்சி கரகஞ்சிலாம் இதையும் குடிப்பாங்க. எட்டு இஞ்சி இருக்குது வாயகம். உயரம் பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் இஞ்சி இருக்குது. அதில் எது ஒரு முறித்தட்டுப்பா வித்தியாசமாக இருக்குது. அப்படியே தாம்பழ தட்டு மாதிரி இருக்குது முறித்தட்டு.
எல்லாமே நல்லா பாத்துறாங்கப்பா. அதாவது வாங்குறவங்களுக்கு தெரியும் எப்பவுமே நம்ம நல்ல பாத்திரம் நல்ல கலெக்ஷன்லவே போடுவோம் அப்படின்னு. 9 இன்ச் இருக்கு வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்கு. இது வடைச்சட்டிப்பா, வடைச்சட்டி கேட்டுக்கு தந்தீங்கல்ல, இது பெரிய வடைச்சட்டி நல்லா இருக்கு. அதாவது நடுவில் வந்து உப்பு நாப்பில் இருக்கு இந்த வடைச்சட்டி. 9.5 இன்ச் இருக்கு, 9.5 இன்ச் இருக்கு வாயகம். உயரம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வருது. கீழே மட்டமாக இருக்கும், நடுவில் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் மாதிரி இருக்கும். இது ஒரு டிசைனு. மணி மாதிரி சவுண்டு வருது வருது. இது சங்கக்கிணம்ப்பா, வெங்கல சங்கக்கிணம். 3 பாதம் இருக்கு பாருங்க. இது வந்து வெங்கலம் உருக்கி ஊற்றின இடம். அது பிறகு இந்த வெங்கலத்தாலேயே இந்த உருக்கி ஊற்றின இடத்த நம்ம அவங்க அந்த காலத்தில் இது பண்ணுவாங்க. நெய் வைக்கிறதுக்கு நிறைய நெய் வைக்கிறது கேட்குறீங்க. 5 இன்ச் வருதுப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வருது. இது கருங்காலி படிப்பா, இது 1/2 கிலோ பிடிக்கக்கூடியது. காப்படி நாளி 3.5 இருக்கு. 4.5 இருக்குப்பா உயரம். வாயகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் வருது. இது சின்ன ஒரு பூ உருளி மாதிரிப்பா, நம்ம ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம், இந்த நெய்வேத்தியம் பண்ணிக்கிறதுக்கு வச்சுக்கலாம்ப்பா. சின்னதாக தான் இருக்காங்க. பூ உருளியாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் சாமி முன்னாடி பூ போட்டு வச்சுக்கிறதுக்கு. 4.5 இன்ச் இருக்கு வாயகம். உயரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் வருது. இருக்குதுல இது பெரிய முறித்தட்டுப்பா, பெரிய முறித்தட்டு. இது கொல்லுப்பட்டையில் அடித்து எப்படி செஞ்சுருக்காங்கண்ணா, எவ்வளோ வருஷம் இருக்குங்க பாருங்க. தட்டு தாராளமாக நம்ம வெஞ்சனம் கடிச்சிக்கிற எல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாதம் எல்லாமே சவுண்டு வருங்க. உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா பொட்டு போட்டா பொட்டு போட்டால் அந்த காலத்தில் கொல்லுப்பட்டையில் அடித்ததெல்லாம் வேலை பார்த்தது. இப்போ இப்போலாம் முறித்தட்டுலாம் கடையில் கேட்டு போனால் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, கடைக்காரவங்களுக்கே சொல்லுங்கிறாங்க. 1 அடி கிட்டே இருக்குப்பா. 11.5 இன்ச் இருக்கு வாயகலம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் வருது. நல்ல பெரிய தட்டு பாயாச உருளிப்பா. இது ஒரு 2 லிட்டர் பிடிக்கும்ப்பா. கீழே 4 பாதம் இருக்கு பாருங்க. எப்படி மணி மாதிரி சவுண்ட் கேட்குதுன்னு வருங்க. இப்போ நம்மள எப்பயுமே நம்ம அந்த மாதிரி நல்ல சவுண்டோடையும் நல்ல வெங்கலமாத்தையும் கலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். வாயகலம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்கு. உள்கூட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வருதுப்பா. நான் வாங்கிட்டு வந்த பொருளை அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது உங்களுக்கு பொருள் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுவேன்ப்பா. ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப்புக்கு, நான் உடனே பதில் சொல்லிடுறேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுப்பா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.